வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது. நான் நந்தா. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் மும்பையில் கைது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. புதிய வேலைவாய்ப்புகளை பொய் பிரச்சாரம் மூலம் கெடுத்துவிடும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். நாளை முதல் ஆசிரியர்களின் வருகையை செயலில் பதிவு செய்ய வேண்டும். பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தல். செஸ் ஒலிம்பியாட்டில் 3 நாள் ஆட்டம் விறுவிறுப்பு. ஆஸ்திரிய வீராங்கனை பங்கேற்காததால் தமிழகத்தின் நந்திதா வென்றதாக அறிவிப்பு. கோவையில் கஞ்சா சாக்லேட் கடத்தியதாக முதியவர் கைது. தொடர்புடைய 15 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. தருமபுரி, சேலம், திருச்சி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, மதுரை, தஞ்சாவூர் உட்பட 16 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தேசிய கொடியை ஆகஸ்ட் 2 முதல் 15 தேதி வரை ப்ரொஃபைல் பிக்சராக வையுங்கள். 76வது சுதந்திர தினத்தை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். தேனி மாவட்டத்திற்கு சென்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரவனை வரவேற்க ஓபிஎஸ் ஆதரவாளர் சயந்த்கான். பழைய நண்பர் என்பதால் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என டிடிவி தினகரன் விளக்கம். மதுரை திருமங்கலம் லாரி மோதியதில் மின்கம்பி மீது சாய்ந்த ரயில்வே கேட். 1 மணி நேரம் பாதிக்கப்பட்ட ரயில் சேவை. ஜார்க்கண்டில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 3 பேர் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட். காரில் 49 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் கட்சி தலைமை நடவடிக்கை. தமிழகத்தில் டிஜிபி முதல் அனைத்து காவலர்களுக்கும் பதக்கம். குடியரசுத் தலைவரின் கொடியை காவல்துறை பெற்றதையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. புதுக்கோட்டையில் தேரோட்டத்தின் போது தேர் சாய்ந்து விபத்து. காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. கொடைக்கானலில் கனமழையால் பேத்துப்பாறை பெரியாற்றில் காட்டாற்று வெள்ளம். ஆபத்தான முறையில் கரையை கடக்கும் பொதுமக்கள்.